ரவீனா உன் மணினா நமக்கு மணி தேவைப்படும் தேவைப்படாது தேவைப்படும் பார்த்துக்கலாம் நோ யூஸ் தர் ஆக்சுவலி போன வாரம் வரைக்கும் ஐஷு ரொம்ப பாவம் பாவம் அந்த புண்ணை மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த வாரத்துல இருந்து பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மாயா கூட, அதுவும் மாயா வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க ஐஷுவன் தான் சொல்லணும். ஆக்சுவலா என்ன ஐஷு சொல்றாங்கன்னா, இங்க இருந்து அனன்யா கூட தான் நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா அவங்க அனுப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யறது முக்கியம் கிடையாது, கண்டென்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் நினைச்சு இப்ப என்ன பண்றாங்க, அவங்க எல்லாத்துலயுமே மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நேத்து ரவீனா மணி ஆகட்டும், அவங்க விஷயத்திலயும் அந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகி கேட்டதாகட்டும், இப்போ மாயா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயா எனக்கு மணியை பத்தி எல்லாம் தெரியும், அவர் ஃபேக்கா இருக்காரு, வெளியில வேற மாதிரி இருப்பாரு, அவர் எத்தனை கேர்ள்ஸ்ட பேசியிருக்காரு, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும், பட் இங்க கொஞ்சம் ஃபேக்கா இருக்காரோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐஷுக்கு ஆக்சுவலா ஏன் அப்படி ஒரு லைட்டான ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்னு தெரியல, சொல்லல மணி சொல்லல நம்ம கிட்ட அப்படின்ற ஒரு ஆதகத்துல அவங்க சொல்றாங்களா, இல்ல உண்மையாலுமே கோமா ரவீனா மேல அப்படின்றது தெரியல. மாயா என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஐஷு நீ கேப்டன் ஆயிடுற, கேப்டன் ஆன உடனே யாரெல்லாம் இங்க வரணும்னு நம்ம தான் முடிவு பண்ண போறோம் இல்லையா, அப்ப யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுகேந்திரன் நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இதுல யுகேந்திரன் வேண்டாம், மணி இல்ல ரவீனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்றாங்க. மணி வந்து அங்க வச்சுக்கலாம், நமக்கு அது தேவைப்படும், பிசிக்கல் டாஸ்க் அவன் அங்க தேவைப்படுவான், சோ அவன் அங்க இருக்கட்டும். ரவீனா அங்க இருந்தாலும் வேஸ்ட் தான், பிசிக்கல் டாஸ்க் எதுவுமே பண்ண மாட்டான், அவன் அங்க இருக்கிறது வேஸ்ட் தான், அதனால அவளை இங்க அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்றாங்க. ஐஷு வாயில இருந்து இது வர்றது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ரவீனா வந்து சரியா பிளே பண்ண மாட்டா பிசிக்கல் டாஸ்க்லாம் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாயா என்ன சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், பிசிக்கல் டாஸ்க்ல தோக்கட்டும், அவங்க மண்ணை கவட்டும், இதான் நம்ம பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, ரவீனா ஏன் ஐஷு இந்த அளவுக்கு தலையிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில மணிகிட்ட மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. நேத்து நைட்டும் அதான் பிரச்சனை அவங்களுக்குள்ள. மாயா இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா, மணி ரவீனாவை ரொம்பவே டார்கெட் பண்றாங்க, அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒருவேளை அவங்க மக்கள் வந்து அவங்க பக்கம் திசை திரும்பிடுவாங்களோன்ற மாதிரி மாயா வந்து இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லார்கிட்டயும், விஷ்ணு கிட்ட ஐஷு கிட்ட பூர்ணிமா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க அவங்கள பாத்துக்கணும் பாத்துக்கணும்னு. அதனால தான் பிரதீப் கூட அன்னைக்கு வந்து கேட்டாரு, லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்களான்ட்டு. இப்போ விசித்ரா வராங்க, விசித்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாயா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிறிய அந்த ஏஜென்சில இருந்து ஒரு ஆள் வந்து இங்க நடக்கிறது இங்கேயும் சொல்றாங்க, இங்க நடக்கிறது அங்கேயும் சொல்றாங்க, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க யார சொல்றாங்க அப்படின்னா, பூர்ணிமாவை நினைச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மாயா எனக்கு தெரியும் அந்த ஏஜென்சி யாருன்னு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யார சொல்றாங்கன்னா, அக்ஷயாவா இருக்குமோ அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. விசித்ரா அவங்களோட கேம் பிளேவை ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி தான் கேம் பிளே பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐஷு வந்து அவங்களோட கேமை வந்து வேற லெவலில் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. மாயா வந்து கிளறி விட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ பிக் பாஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.